2023ஓட தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி எந்தெந்த தடுப்பூசியை எப்பப்போ போடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக தடுப்பூசி போடுறதுக்கு சில வயசு வரம்பு வச்சுருப்பாங்க. அதன்படி பார்த்தோம்னா பிறந்த உடனே ஒரு குரூப் ஆஃப் வேக்சின்ஸ் போடுவாங்க. 6, 10, 14 வாரங்களில் ஒரு குரூப்பும், 6, 10, 14 ஒரு குரூப்பும், 9 மாதங்களில் ஒரு குரூப்பும், 16 to 24 மாதங்களில் ஒரு குரூப் ஆஃப் தடுப்பூசியையும், 5 to 6 வயசில் ஒரே ஒரு வேக்சினும், 10, 16 வயசில் ஒரு வேக்சினும் போடுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்த உடனே போடுறது டியூபர்குலோசிஸ்க்கு எதிரான பிசிஜி வேக்சினும், மஞ்சக்கா மலைக்கு எதிரான ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், போலியோக்கு எதிரான ஓபிவி வேக்சின். 6, 10, 14 வாரங்களில் 3 ஊசி போடுவாங்க. ஓபிவி, பென்டாவேக் அப்படின்னு சொல்லி டிப்தீரியா, பெர்டோசிஸ், டெட்டனஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹீமோபிலஸ் இன்ஃபுளுசா இந்த 5 வியாதிக்கும் தேவையான ஒரே மருந்தாகவும், ரோட்டா வைரஸ் டயரியா காஸ் பண்ற ஒரு வைரஸ்க்கு எதிராகவும் ஊசியை போடுவாங்க. இந்த வேக்சின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதோட பூஸ்டர் 16 to 24 மாதங்களில் இருக்கும். இந்த 6 and 14 வாரங்களில் போடுற போலியோ தடுப்பூசி இன்ஜெக்ஷனாகவும் நியூமோகாக்கல் காஞ்சிகேட் வேக்சின் ஒரு தடுப்பூசி போடுவாங்க. இது ரெண்டோட பூஸ்டரும் 9 மாசத்துல வரும். இப்போ இந்த 9 மாசத்துல வேற என்னென்ன ஊசி போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மீசில்ஸ் அல்லது எம்எம்ஆர் முதல் ஊசியும், ஜேஇயோட முதல் ஊசியும் போடுவாங்க. அதே மாதிரி விட்டமின் ஏ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 16 to 24 மாதங்கள்ல அங்க சொன்ன மாதிரி 6-10 வாரத்துல கொடுத்த ஓபிவி டிபிடி பூஸ்டரையும் இப்ப கொடுப்பாங்க. டிபிடி ஏ முதல் பூஸ்டர்னு போட்டிருக்கோம்னா டிபிடி ரெண்டாவது பூஸ்டர் 5 to 6 வருஷங்கள்ல இருக்கும். 9 மாசம் செலுத்தப்பட்ட இந்த எம்ஆர் ஜேஇ வேக்சின்குரிய ரெண்டாவது வேக்சினையும் கொடுப்பாங்க. 10-16 வயசுல டிடி வேக்சினையும் கொடுப்பாங்க. முன்னாடி இது டிடின்னு சொன்னாங்க, இது டிப்தீரியாக்கும் எதிராக செயல்படுறதுனால இது டிடின்னு சொல்றாங்க. இந்த ஷெட்யூல்ல கொடுத்துருக்கிற இந்த வேக்சின் எல்லாமே நம்ம இந்திய அரசாங்கம் அரசு மருத்துவமனைகளில் இலவசமா கொடுக்கப்படுற வேக்சினேஷனோட ஷெட்யூல். இதுல இருந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிறந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் 6வது வாரம் முதல் தடுப்பூசி போடுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும். அதே மாதிரி 6, 10, 14 முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப 9வது மாசத்திலையும், அதுக்கப்புறம் 16-24 மாசத்துக்குள்ள ஒரு தடவையும், 5-6 வயசுல ஒரு ஊசியும், 10-16 அடுத்த ஊசியும் போடணும். என்னென்ன ஊசி போடுறோங்கிறத விட எப்பப்போ இந்த ஊசியை போடுறோம் அப்படிங்கிறது தான் பொதுமக்களாகிய நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இந்த ஊசி அனைத்துமே அரசு மருத்துவமனையில இலவசமா கிடைக்கும். இது தேசிய தடுப்பூசி அட்டவணையில் இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயம் செலுத்தப்பட வேண்டிய தடுப்பூசிகளோட அட்டவணை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.